உடனே மக்களை நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்ப்டினா அங்கே ஹோஸ் இன்னைக்கு சாட்டர்டே ஸ்போர்ட்ஸ் சாட்டர் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் ஜான் விக் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த வாரம் ஜான் விக்கோட சாப்டர் 4 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸ்பாயிலர் அலர்ட், இந்த பட்லேயே நம்ம ஜான் விக்கோட கதையை மொத்தமாக முடிச்சிட்டாங்க. ஸோ ஜான் விக் 1-4 ஒரு செம்ம அமைதிக்கான ஸ்டோரிலேன்னு சொல்லலாம். ஐ மீன் லைக் ஸ்டோரி 20% தான் இருக்கும், ஆக்ஷனுக்காக தான் படத்தை பார்க்குறது. பட் இருந்தாலும் ஜான் விக்கு ஒரு அமைதிக்கான எண்டிங்கை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஃப்ரம் 1-4 என்னுடைய பர்சனல் ஃபேவரட் தான் இப்போதைக்கு ஃப்ரம் வெஸ்ட் பெஸ்ட் வந்து ரிலீஸ் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வெஸ்ட் கிடையாது, எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் ஃபேவரட்ஸ்னு இருக்கும்ல சந்தவகையில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் இருக்கும் மறக்க வைக்கலாம். காப்பிடுங்க, வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்ம 4 இருக்கிறது ஜான் விக் 3 பேரபெல்லம். எனக்கு இந்த படம் உண்மையிலே பிடிக்குங்க. படத்தோட ஆக்ஷன் கோரியோகிராஃபி பிளஸ் ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வரும் கண்டிப்பாக, அந்த பைக் சேஸ் சீக்வன்ஸ்லாம் யாருமே மறக்க முடியாது. குதிரை மேலே ஏறிலாம் வெறி தடமனு ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பற்றி அமைச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜான் விக் 3 வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாறாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக தான் படத்தையே பார்க்குறது, அதில் எந்த ஒரு குறையுமே வச்சிருக்க மாட்டாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அமைஞ்சிருக்கும், அதுதான் உண்மை. இந்த பக்கம் சோஃபியாங்கிற ஹாலிபெரி கேரக்டரோட அந்த பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக அமைஞ்சிருக்கும். அந்த ரெண்டு நாயகளை வச்சு ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸை சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக அந்த மிகப்பெரிய ஃபைட் கான்டினென்டல் குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகியிருக்கும். புல்லட்ஸால் கூட தொலைக்க முடியாத அந்த வில்லன்களை எப்படி இவங்க சாவடிக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொத்த பேருமே போட்டு தள்ளி மேலே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த அந்த கிளாஸ் ஹவுஸ் ஃபைட் அந்த கண்டிப்பாக யாராலுமே மறக்க முடியாது நினைக்கிறேன். நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம சேரிங்காக பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போயிருப்பாங்க. லைக் லிட்டரலாக நம்ம ஜான் விக் இந்த படத்தில் சில இடங்களை செம்மையாக அடி வாங்கியிருப்பார். ஆப்வியஸ்லி ஹீ இஸ் இன் காட் மோட், ஜிடி சான் அண்ட்ரியாஸில் போடுற மாதிரி ஹெசோயம் போட்டு தான் வந்திருப்பாரு. பட் சில இடங்களில் ஜான் விக் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு நல்ல டச். இவனை கொண்டுடுவாங்களோ ஒரு பயத்தையுமே பார்த்தீங்கன்னா சில இடங்களை கண்டிப்பாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. படத்தோட எண்டிங் யாருமே எதிர்பார்க்காத ஒரு எண்டிங். வின்ஸ்டனே நம்ம ஜான் விக்கை பேக் ஸ்டாப் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ என்னையா பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்திருக்கும். பட் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி எங்கேயுமே மூவ் ஆகியிருக்காது, அதே இடத்துல போட்டது போட்டபடியே நிற்கும். ரெண்டு விஷயங்களை தான் புதுசாக காமிச்சிருப்பாங்க, அந்த மார்க்கரோட வேல்யூ அண்ட் எல்டரோட வேல்யூ. ஹை டேபிளுக்கு மேலே எல்டர் இருக்காரு, எல்டரை பார்க்க போகிறதே கஷ்டம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பட் அது எல்லாமே ஜான் விக் 4 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உல்ட்டாக பண்ணப்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜான் விக் 4 பார்க்காம இருந்தீங்கன்னா ஜான் விக் 3 ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவீங்க. ஆனால் ஜான் விக் 4ங்கிறது இந்த ஜான் விக் 3 ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி மாட்டி விட்டுச்சு. அதாவது ஜான் விக் 3 ஃபைனல் ஃபைட் இருக்குல்ல, அதுதான் டெக்னிக்கலாக இந்த ஜான் விக் 4 ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த டேபிளுக்கு மேலேயே இருக்க ஒரு கேரக்டர் எல்டர்னு சொல்லி எல்டரையே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீக்வன்ஸில் போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ 3 சொன்ன நிறைய விஷயங்கள் 4 அப்படியே கம்ப்ளீட்டாக சில்லு சிலாக நொறுக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் 4 பார்த்துருந்தீங்கன்னா 3ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபில்லர் படமாக தான் உங்களுக்கு தெரியும். ஐ மீன் பியூர் பியூர் ஆக்ஷன் இருக்குமே தவிர்த்து அந்த ஸ்டோரிங்கிறது பெருசாக எங்கேயுமே மூவ் ஆகியிருக்காது. போட்டது போட்டபடியே இருக்க அந்த சமயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜான் விக் 3ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபில்லர் எபிசோட் தான். ஐ மீன் நல்ல ஒரு அமேசிங்கான ஃபில்லராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு 1-4 வந்துச்சுன்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரையாலஜியாக இருக்கும். நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா, இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பரப்புறதுன்னு இருந்துச்சு, ஸ்டோரி தான் அந்த படத்தோட ஸ்பீட் பிரேக்கர்னு சொன்னாங்க. அதாவது ஸ்டோரி மூவ் ஆகாமல் அதே இடத்துல நின்று படத்தை லேக் பண்ணதே இந்த ஸ்டோரி தான். எனக்கு அப்படி தெரியல, பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு அப்படி ஃபீல் ஆகி இருக்கலாம். ஓரளவே சூப்பர் ஆக்ஷன் படம் தான், பட் இருந்தாலும் ஸ்டோரி கொஞ்சம் பக்காவாக பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஒன்று கூட போட்டுக்கலாம். பட் எனிவேஸ் நம்ம 4 ஜான் விக் 3 பேரபலம். அப்படியே நம்ம 3 பார்க்கும்போது ஜான் விக் 2 தரமான ஒரு சேகை செஞ்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜான் விக் யூனிவர்ஸை மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணது இந்த படம் தான். ஜான் விக் யூனிவர்ஸ்லேயே மிக முக்கியமான ஒரு படம் அந்த பிளட் மார்க்கர்னா என்னது, இந்த ஹை டேபிள் என்ன மாதிரி ஒர்க் ஆகுறாங்க, ஹை டேபிளுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, ஹை டேபிள் கீழே இருக்க அந்த அசாசின்ஸ் அவங்களுடைய சொல்லு பச்சை எதுக்கு கேட்குறோம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இந்த படத்தில் அழகாக வந்து பற்றினா கட்டமைச்சிருப்பாங்க. அந்த பிளட் மார்க்கரை வச்சு சில சீக்வன்ஸ் போகும், அதெல்லாம் தாறு மரம் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் தான் நம்ம ஃபிஷ்போன் கேரக்டர் அந்த பௌரிக்கு எங்கேயுமே உள்ள கூட்டிட்டு வந்து இந்த மேட்ரிக்ஸ் ரீயூனியன் பற்றினா நடந்திருக்கும். ஜான் விக் 1 and 2 ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா சீம்லெஸ் தான் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதுதான் டாப் நாச்சாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வழக்கமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் இந்த படத்தில் அதிகமான கில்ஸ் நடந்திருக்கும். 120-130 கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பாரு. அண்ட் இந்த சமயத்தில் நம்ம ஜான் விக் மேலே ஒரு பவுண்டியுமே போடப்பட்டிருக்கும், அதாவது கண்ணில் படுறவங்க எல்லாருமே ஜான் விக்கு போட்டதெல்லாம் நினைப்பாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செம்ம கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிடும். அதாவது கண்ணில் படுறவங்க எல்லாருமே ஒருவேளை இவன் கில் பண்ணுவானோ அவன் கில் பண்ணுவானோன்னு சொல்லி ஒரு பயத்தையுமே உருவாக்கிடுவாங்க. ஜான் விக் 3 அது நடந்திருக்கும், ஆனால் அதை விட எனக்கு தெரிஞ்சு ஜான் விக் 2 அதை எக்ஸிக்யூட் பண்ண விதங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஒரு பொண்ணு வயலின் தான் வச்சிட்டு இருப்பா, டக்குன்னு கன்னத்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பா, அதெல்லாம் நீங்கள் வந்து எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. இட்ஸ் சூப்பர் குட். அண்ட் ஜான் விக்கோட அந்த கோபம் எந்த அளவுக்கு இருக்கு அதையுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அழகாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஜான் விக் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு இந்த படம் மிக முக்கியமான ஒரு படம். அண்ட் ஜான் விக் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா யார் பேச்சுமே கேட்க மாட்டாரு, ரூல்ஸ் ஆகுது டேஷ் ஆகுதுங்கிற மாதிரி நடத்து பாருங்கிறத இந்த படத்துலையுமே அழகாக காமிச்சிருப்பாங்க. அதாவது கான்டினென்டல்குள்ளே யாருமே கில் பண்ணக்கூடாது, ஆனால் நான் ஜான் விக் தான் கொய்யால அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்பாரு. நிறைய கன் ஷூட்டிங் இருக்கும், அதுதான் ஒரு மைனஸ் நான் நினைக்கிறேன். ஸோ ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டுங்கிறது படத்தோட ஓப்பனிங் அண்ட் மிட் போர்ஷனில் மட்டும் அமைஞ்சிருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த பென்சில் கில் ஃபைனல்
கேரக்டர்லாம் இந்த படத்தில் தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல டச். பட் மோஸ்ட் ஆஃப் இந்த படத்தை வந்து பார்த்தோன்னா கோயின்சிடன்ஸை பேஸ் பண்ணியே கூட்டு போயிருந்தாங்க. அதாவது இந்த படிக்கட்டு ஃபைட் ஒன்று நடக்கும்ல, அதெல்லாம் அவங்க போய் விழுந்த இடமே காண்டினென்டல் அப்படிங்கிற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஃபைட் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சில ரிப்பீட்டடான ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றினா அமைச்சிருக்கும். ஐ மீன் லைக் இதுக்கு முன்னாடி தான் கண்ணை வச்சு எல்லாருமே ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் திரும்பவும் கண்ணை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸா அப்படின்னு கேட்குற மாதிரி அமைச்சிருந்தாங்க. வெல்ல அதை பெரிய குறைன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ரிப்பீட்டடாக எனக்கு வந்து தோணுச்சு அவ்வளோதான். படத்தோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்கும். ஜான் விக் ஒன்ல இருந்து இதை ரொம்ப வித்தியாசமாக இந்த சினிமாட்டோகிராஃபி அகைன் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜான் விக் மட்டும்தான் ஒவ்வொரு அந்த படத்துக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்டைலிங் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஜான் விக் 1, 2, 3, 4 எல்லாமே கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாகவே ஃபீல் ஆகுங்க, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஜான் விக் 2 வேர்ல்ட் பில்டிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது இன்னும் கொஞ்சம் டெலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். அண்ட் ஜான் விக் 2 எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய கில்ஸ் இருந்துச்சு, பட் கில்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக இருந்துச்சு. அந்த கில்ஸில் ஒரு ஃபிளேர் இல்லைன்னு வேணால் சொல்லலாமா, ஒரு அந்த ஃபினஸ்ன்னு சொல்லுவாங்களேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து மிஸ் ஆன மாதிரி தோணுச்சு. மற்றபடி உண்மையிலே நல்ல படம் தான், மிஸ் பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் ஜான் விக் 2 நம்ம தீல இருக்கேன். நம்பர் 2 ஜான் விக் 4 இப்போ லேட்டஸ்டாக வந்தது தான். இந்த புகழ்ந்து பேசியாச்சு, இதுக்கு மேலேயும் சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜான் விக் படங்கள்லேயே ஆக்ஷனுங்கிற ஒரு விஷயத்தை இதுக்கு மேலே பெஸ்ட்டாக யாராலுமே கையாண்டிருக்கவே முடியாது. அப்படி அமைச்சிருந்தாங்க முழுசாகவே ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷனோ ஆக்ஷன். கிட்டத்தட்ட ஃபைனல் 45 minutesங்கிறது ஆக்ஷனுக்குள்ளே தான் போயிருக்கும். அண்ட் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு சளிப்பு தட்டி இருக்காது, ஏன்னா அந்த படிக்கட்டில் ஏறி வர அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த டாப் டவுனில் டிராகன் பிரத்தச்ச ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுவாக இருக்கட்டும், ஓப்பனிங் ஃபைட் அந்த ஒசாக்கா ஃபைட்டே வச்சுக்கோங்களேன், அதுவே அந்த கலர்ஸ் அண்ட் ப்ளஸ் அந்த லைட்டிங் வச்சு சூப்பராக விளையாடிருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்ஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு ஆக்ஷனுமே எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கிட்ட கொடுக்க முடியுமோ அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பத்தாவது குறைக்கு என் தலைவன் டானியன் அவருடைய ஸ்டைலே கம்ப்ளீட்டாக வர நம்ம ஜான்விக்கை ரொம்ப சீரியஸான ஒரு ஃபைட்டராக பார்த்துருப்போம். ஆனால் இந்த பக்கம் ஐபி மேன் மூக்கிலே 300 punches விடுறாரு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த ஜான்விக் ஸ்டைலே இன்னொரு கேரக்டர் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜான்விக்கை விட சுற்றி இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்கள வச்சு தான் ஜான்விக்கோட ஸ்டோரியுமே மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஃப்ரீடம் தேடி அவர் ஓடிட்டு இருக்காரு அவ்வளோதான். மற்றபடி அவரை ஃபோக்கஸ் பண்ண ஸ்டோரியை கம்மி பண்ணி பக்கத்து கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட நிறைய ஸ்பின் ஆஃப் வந்து உருவாக்க அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பொறுத்திருக்கும். ஸோ அது மட்டும் தான் என்ன பொறுத்திருக்கும் ஒரு மைனஸாக இருந்துச்சு, ஏன்னா இது ஜான் விக்கோட படம், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். வேர்ல்ட் பில்டிங் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் முடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்குமே ஹை டேபிள்னா யார், எத்தனை பேர் இருக்காங்க, இந்த எல்டரை டப்புன்னு போட்டு தள்ளிட்டாங்களே, இதெல்லாம் சாத்தியவாடான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் பற்றி நான் எழுப்பிட்டு இருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஏகப்பட்ட அடிகள் நம்ம ஜான் விக் வாங்குறாரு, படிக்கட்டில் உள்றாரு, மேலே இருந்து கீழே உள்றாருன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியும் இந்த மனுஷனுக்கு ஒன்றாகலை. எனக்கு தெரிஞ்சு இந்த தியேட்டர்லேயே நிறைய பேர் ஓப்பனாக கத்துற ஒரு விஷயம் இதுதான், எப்படி அங்கேருந்து கீழே வந்து இவனுக்கு ஒன்றுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. வுல்வெரின் கூட அரபாண்டிய போனை வச்சு கீழே வந்து அதை ஆகிடுங்க, பட் இவருக்கு ஒன்றாகல, அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. பட் அதை தாண்டி ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டாக இருக்கட்டும், கன்னுன்னு சொல்லி எல்லாத்தையுமே இதை விட பெஸ்ட்டாக யாராலுமே கொடுக்க முடியுது. த டாப் நாச் ஆக்ஷன் மேக்கிங். இதுக்கப்புறம் ஜான்விக் ஃபைனல் ஒன்று வந்துச்சுன்னா அதில் இதை எப்படி ஓவர்டேக் பண்ண போகிறாங்கன்னு சத்தியமாக தெரியல, ஏன்னா இதிலேயே ஆல்மோஸ்ட் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கியிருக்காங்க. அதுதான் உண்மை. படத்தோட எண்டிங் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே மறக்க முடியாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி டெல்லிங் மட்டும் ஜான்விக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். டப்புனா அவருடைய எண்டிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக எமோஷனலாக முடிஞ்சிருந்தாலும் படத்தோட முழு லென்த்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டோரிங்கிறது அகைன் 20% தான் இருக்கும். ஒரு சுற்றி மற்றவங்களோட கதை தான் அதிகமாக இருக்குமே தவிர்த்து இவருடைய ஃபோக்கஸுங்கிறது கம்மியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் தான் இதை வந்து நம்ம 2 போட்டிருக்கேன், இல்லைனா நம்ம 1 positionல இருக்க வேண்டிய படம் தான். அண்ட் ஃபைனலி நம்ம 1 வந்துச்சு ஆப்வியஸ்லி ஜான் விக். இதுதான் கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்குற ஹோல் பேக்கேஜ். ஆக்ஷன் எமோஷன் ஸ்டோரின்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த படத்தில் அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு சம சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கும். லைக் இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம ஜான் விக் ஒரு மிகப்பெரிய இழப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாரு. அந்த இழப்புங்கிற ஒரு விஷயத்தை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நாய் இருக்கும்போது அந்த நாய் ஒருத்தன் போட்டுத்தலனா கோவம் வருமா வராதா? அந்த கோவம் புகிபேனே 10 பயப்படுற பாபா யாகாவுக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஸோ அவன் இறங்கி எல்லாருமே போட்டு தள்ளும்போது நீ பண்ணுறது கடைக்கு தான் தலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும். நடுவில் ஜான் விக் அமைதியாகி இந்த பக்கம் மெயின் வில்லனை போட்டு தள்ளுற அந்த சமயத்தில் சாவடா செத்தா பையலேக்கிற பதிலே நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி படத்தில் தன்னுடைய பையன் செத்தாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கோவம் வரதானு செய்யும். அந்த எமோஷனையுமே வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எமோஷனுக்கு அதிகமான வேல்யூ இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக்ஷனுக்குமே வேல்யூ இருக்குது தான், பட் இந்த ஆக்ஷனுங்கிறது ரொம்ப பேசிக். இதுக்கப்புறம் அந்த ஜான் விக் படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஸ்பெக்டிக்கல்ஸாக ஃபீல் ஆகியிருக்காது. பட் நம்ம ஜான் விக் எந்த அளவுக்கு ஒரு ப்ரோ பிஸ்னஸ் மேன், எந்த அளவுக்கு ஒரு ப்ரோ அசாசினுங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஹீஸ் அன்ஸ்டாப்பபிள். ஸோ வழக்கமாக ஹீரோனா எப்படி இருக்கணும்னு நினைப்போம், அடிபட்டு மிதிப்பட்டு கரெக்டாக மேலே இருந்து வரணும் தானே நினைப்போம். பட் இவர் வந்து ஹீரோவே கிடையாது, ஹீஸ் அ பியூர் வில்லனுங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. லைக் இவன் மேலே யாருமே கை வைக்க முடியாது, முடிஞ்சால் அவனை கொண்டு கூடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஆக்ஷன் படத்துக்கு அது புதுசு. இதே மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா மேபி டெர்மினேட்டர் சொல்லலாம். அதில் டெர்மினேட்டர் தடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, முடியவே முடியாது, எப்படா தடுக்க போறாங்கன்னு சொல்லி அந்த டெர்மினேட்டரை வில்லனாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் அதே டெர்மினேட்டர் கான்செப்டை ஜான் விக்கோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஹீரோவாக
மாத்தி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆக்ஷன் ஜான் இருக்கு, அது கொஞ்சம் புதுசா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ அதுவே இந்த ஜான்விக்கோட அந்த வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் இருந்துச்சு. இந்த சமயத்துல கேனரிஸோட அந்த மொத்த கேரியருமே பிளாட் லைன் ஆக வேண்டிய சமயத்துல இந்த ஜான்விக் தான் அவருடைய கேரியருக்கு ஒரு மிகப்பெரிய புஷ குத்துச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், ஆக்ஷன் எமோஷன் சொல்லி எல்லாமே பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ். ஒரு பெர்ஃபெக்ட் ஜான்விக் படம். நான் அதை தான் இந்த ஜான்விக் ஃபோர்லயுமே எதிர்பார்த்தேன், பட் ஸ்டோரி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. சிம்பிளா ஜான்விக் ஒன்னுங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் தரமான ஆக்ஷன் படம். யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஜான்விக் சீரிஸ் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் படத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபோர்த் படத்தில் தான் விடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான செய்ய உங்களுடைய ஃபேவரட் ஜான்விக் படங்களை ஃப்ரம் வர்ஸ்ட் பெஸ்ட் மறக்காமல் கம்பெனி விடுங்க. பாப்போம் ரெண்டு பேர் லிஸ்ட்டு எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ லிமிட் பண்ணி நினைச்சிருக்கேன். ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.